நான்கு கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்த நிலையில் ஐந்தாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருமாறு டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகளுக்கு மத்திய வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா அழைப்பு விடுத்துள்ளார். டெல்லியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அமைச்சர்கள் நடத்திய நான்காம் கட்ட பேச்சுவார்த்தையில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு மத்திய அரசின் நிறுவனங்கள் மூலம் பருப்பு வகைகள், சோளம், பருத்தி ஆகிய விளைபொருட்களை குறைந்தபட்ச ஆதரவு விலையில் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்து கொள்வதாக மத்திய அரசு உத்தரவாதம் அளித்தது. இதனை நிராகரிப்பதாக விவசாயிகள் கடந்த திங்கட்கிழமை தெரிவித்தனர். நான்கு கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்த நிலையில் ஐந்தாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருமாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு மத்திய வேளாண் துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து பேசிய அமைச்சர் அர்ஜுன் முண்டா, பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணும்படியும் அமைதியை நிலைநாட்டவும் விவசாயிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதேபோல் அனைத்து விவகாரங்கள் தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.